இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா தனப்பிராப்தி தரக்கூடிய தனம் தனம்னா செல்வம் தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பிரயோகம்ங்க இந்த எளிமையான தாந்திரிக பிரயோகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் உண்டு காட்டில் போய் மூலிகை எடுத்து அது மூலமாக பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுன்றது நிறைய பேரால் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எளிமையான மெத்தடாக நீங்கள் பண்ண பண்ண தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய அதோட மாற்றம் வரும் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி அஞ்சனங்கள் ரெடி பண்ணி மூலிகைகள் போட்டு பண்ணும்பொழுது அதோட எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து நாள்கள் நிறைய பண்ணிகிட்டே வரணும் ஏன்னா சில பேருக்கு பொருளாதார ரீதியான வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் அப்போ இது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த அடுத்து நீங்கள் போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு உதவிகளாக இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன கருங்கல் இப்போ இந்த தனயோகம் தரக்கூடியது என்னடா கருங்கல்னு சொல்கிறோன்னு நீங்கள் கூடாதுங்க கருங்கல் எடுத்துக்கணும் இந்த கருங்கல் எடுத்துகிட்டு இது அம்மா வாசை பௌர்ணமி தேய்பரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது கருங்கல் அது எந்த சைஸில் வேணால் இருக்கலாங்க அந்த கருங்கலாம் கருப்பாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடுறது வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறது அந்த கருங்கல் எடுத்து வச்சிட்றது இதில் நீங்கள் என்ன கணக்கில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒம்போதில் வைக்கணும் இல்லைன்னா பன்னெண்டில் வைக்கணும் இல்லை இருபத்தேழில் வைக்கணும் இதை வந்து நீங்கள் எடுத்து அந்த கல்லை வந்து வச்சிடணும் இதை நேர்வாக்கலையும் வைக்கலாம் நீங்கள் வெர்டிக்கலாகவும் வைக்கலாம் இல்லை ஹரிசாண்டலாகவும் வைக்கலாம் இதை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கல்லுப்பில் போட்டு தண்ணியில் போட்டு இதை நல்லா கல் கல்லை வந்து கலக்கிடுங்க கலக்கிட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பூஜை இடத்துல இதை மனசார வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுறங்க அப்படின்னா நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறமா அப்புறமா சந்தனம் குங்குமம் வச்சுருங்க அதில் வந்து நல்ல ஜவ்வாது இருந்ததுன்னா ஜவ்வாதை நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க அதே மாதிரி இந்த டெய்லி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஜவ்வாதை மட்டும் அதில் அந்த கருங்கல் அந்த ஒம்போதோ பன்னெண்டோ இருபத்தேழோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க அந்த அப்ளை பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மல்லிகைப்பூ எடுத்துக்கணும் மல்லிகைப்பூ எடுத்துட்டு மல்லிகைப்பூ இல்லை முல்லைப்பூ இந்த ரெண்டு பூ வச்சுக்கலாம் அதோடு சேர்த்து அரளி கலந்துக்கிறதும் விசேஷமாக இருக்கும் இதில் நீங்கள் மனசாரம் நினச்சிட்டு நீங்கள் மன என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியை நினச்சிக்கணும் மகாலட்சுமி நினச்சோம் மகாலட்சுமி தேவியை நம்ம மகாலட்சுமி தேவியை என்னமான்னு மனசாரன்னு நினச்சிக்கலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை நினைக்கணும் அப்படின்னா விநாயகப் பெருமானை மனசாரன்னு நினச்சிக்கணும் விநாயக பெருமான நினச்சின்னு மனசார உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிட்டு அதில் உங்களால் அந்த புஷ்பம் போடும்பொழுது விநாயகருக்குன்னு மனசாரன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு கல்லுலேயும் போட்டுன்னு வாங்க அதை கல்லாக நினைக்கக்கூடாது அது ஒரு 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 நீங்கள் நம்பணும் சரிங்களா அப்போ நீங்கள் எடுத்துட்டு அவருக்கு மனசார நீங்கள் போட்டுகிட்டே வாங்க ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க போட்டுகிட்டே வந்துட்டு இது எத்தனை தடவை செய்யணும்னு அடுத்து கமெண்ட் பாக்ஸில் கேட்காதிங்க இதில் மினிமமாக நீங்கள் பண்ண வேண்டியது பதினாறு முறை ஒரு இதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் சரியா பண்ணும்பொழுது இன்டூ நைன் இல்லை டுவெல் இல்லை டுவெண்ட்டி செவன் அதில் எத்தனை கல் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார செய்ய வேண்டியது என்ன யாரென்னு நினைக்கிறோம் குல தெய்வம் குலதெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு சிறந்த வழிபாடுங்க அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீடு பக்கத்துலேயே குலதெய்வம் கோயில் இருந்தாலோ இல்லை போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்குன்னா அங்கே போயிட்டு குலதெய்வ மண் எடுத்துகிட்டு அங்கே பூஜை செய்கிறவங்கள்கிட்ட கேட்டுட்டு குலதெய்வ மண்ணை எடுத்துகிட்டு இந்த ஒம்பது கல்லுக்கு பக்கத்துலேயோ இல்லை பன்னெண்டு கல் பக்கத்துலேயோ இருபத்தி ஏழு கல் பக்கத்துலேயோ எடுத்து ஒரு முடித்து அதில் வந்து சிகப்பு துணிலேயோ இல்லை மஞ்சள் துணிலையோ எடுத்து புது துணியில் எடுத்து அந்த இடத்துல வச்சிடணுங்க வச்சுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது இதை அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதும் போது நீங்கள் பிரசாதமாக அதில் வைக்க வேண்டியது என்னென்னா ஏலக்காயும் ஒரு கிராம்பும் எடுத்து அதில் வச்சிடணும் அதாவது ஒவ்வொரு கல்லுக்கிட்டையும் இதை ஏலக்காயும் கிராம்பையும் எடுத்து அங்கே வச்சுருங்க இதை வச்சுட்டு ஒவ்வொரு கல் பக்கத்துலேயும் நீங்கள் வச்சிட்றதும் இதை நீங்கள் வச்சுட்டு இதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும் இதை நீங்கள் ஒவ்வொரு பூஜை பண்ணிவிட்டு இதை நெய்வேத்தியம் பண்ணணும் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் கண்டிப்பாக வைக்கணும் உங்களுக்கு ஸ்வீட் வச்சு அதோட குறிப்பாக நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னா பேரிச்சம்பளம் வச்சுருங்க பேரிச்சம்பளத்தோடு கொஞ்சம் சொட்டு தேன் தேன்கிறது பியூராக வாங்கிக்கோங்க அந்த சொட்டு தேன் எடுத்து வச்சுக்கிறதும் இதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அந்த ஜவ்வாது போட்டிங்க இல்லையா இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா அந்த ஜவ்வாதை எடுத்துகிட்டு தனியாக ஒரு டப்பாவில் போட்டுன்னே வந்துடுங்க இதை ஜவ்வாத டப்பாவில் போட்டுட்டு வந்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வெளியே போகும்பொழுது லைட்டாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கையில் நுகர்ந்து பார்க்கணும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பிரயோகம் பண்ணுறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் நீங்கள் தான் செய்யணுமே ஒழிஞ்சு வெளியே ஆட்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது இதை எடுத்துகிட்டு நல்ல கையில் நல்லா தேய்ச்சிண்டு முடிஞ்சதுன்னா உங்கள் உடம்புல உடம்புலன்றது வந்து இன்னர் வேர்ஸ் போட்டிருக்கீங்க உள்ளுக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணிண்டு இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கே புரிஞ்சிரும் ஒரு பொருளாதார ரீதியான ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாதைகளையும் சிந்தனைகளையும் உங்களுக்கு இது கொடுத்துரும் அப்போ இந்த பிரயோகம் நீங்கள் செஞ்சிட்டே வரீங்க இதை நீங்கள் செய்கிறத ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்கிறதுக்குள்ளேயே அது ஒரு மண்டல காலங்கள்னு சொல்லுவோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைச்சி அதுக்கான பாதைகள் கிடைக்க 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 இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் இந்த பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த பூஜையோடு சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது மூணு மண்டலத்துக்குள் அதாவது மூணு மண்டலம்னா நாற்பத்தெட்டு இன்ட்டு மூணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு மண்டலத்துக்குள்ளேயே உங்கள் பொருளாதார ரீதியான எப்பேற்பட்ட துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் எந்திரிச்சிருவீங்க அந்த எந்திரிச்சிடும்போது இது நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மூணு மண்டலம் வெயிட் பண்ணுங்கள் மூணு மண்டலத்துக்குள்ளேயே இது பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா ஓடக்கூடிய நீரில் அதை கொண்டு போய்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அது ஒரு ஒம்பது கல்லாக இருந்தாலும் சரி பன்னெண்டு கல்லாக இருந்தாலும் இருபத்தேழு கல்லாக இருந்தாலும் குல மனசார விநாயகருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதே மாதிரி குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் மகாலட்சுமிக்கு மனசார மனசில் நினச்சிருந்ததை நன்றி சொல்லிவிட்டு ஓடுற தண்ணீரில் கொண்டு போய் போட்டுறணும் நீங்கள் இதில் என்ன கேட்கக்கூடாதுன்னா எங்கள் இதில் ஒவ்வொரு ஊரில் ஓடுற தண்ணியே இல்லை அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அங்கே இல்லைனாலும் இருபது கிலோமீட்டரோ ஐம்பது கிலோமீட்டரோ நூறு கிலோமீட்டருக்கு கல் தள்ளி கூட ஏன்னா இது நீங்கள் செய்ய மூணு மண்டலத்துக்குள்ளேயே உங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிற்கக்கூடிய தண்ணிலேயோ குளத்துலையோ இதை போடக்கூடாதுங்க இதை கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வந்த பின்னாடி உங்கள் குல தெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வர்றதும் அதே மாதிரி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்க இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களில் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பிரயோகங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரு காணிக்கையாக உங்களால் முடிஞ்சது ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதோ ஒன்று எடுத்து காளி கோயிலுக்கோ சிவாலயத்துக்கோ கொண்டு போய் அதை போட்டுருங்க இந்த விஷயத்த நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சித்திக்குங்க ஒவ்வொரு வேலைகள் நீங்கள் செய்யும்பொழுது சித்திச்சிடும் அதே மாதிரி இந்த மல்லிகை பூ நீங்கள் பண்ணக்கூடிய பூவை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உலர்த்திடுங்க உலர்த்துறோன்னா வெயிலில் போடக்கூடாது இதை வெயிலில் போடாமல் நல்லா உலர்த்திட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அது நிறைய வந்துடும் அந்த ஒரு ஒரு மண்டலம்ன்றக்கிறது வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒன்ஸ் அதை எடுத்து நல்லா எரிச்சிட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சொன்று நெய் விட்டு அதை மையாக்கி அதையும் நீங்கள் வெள்ளிச்சிமுள்ள வச்சுட்டு அதை நீங்கள் இட்டுண்டே வரும்பொழுது அது ஒரு வகையான வசீகரமான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதோட சேர்த்து சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த பிரயோகத்தை பண்ணும்போது நூறு சதவீத வெற்றி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயசேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்